வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு செம்மீன் அப்படிங்கிற படத்தோட கதையை சொல்ல போகிறேன். ரொம்ப அருமையான படம். இது ஒரு மலையாள படம். இந்த படம் 1965 வந்திருக்கு. 56 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. முழுசாக கதையை கேளுங்க. இந்த படத்தை ராமு கரியட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தக்கழி சிவசங்கர பிள்ளையின் நாவலை தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காரு. சலீல் சௌத்ரி மியூசிக் பண்ணியிருக்காரு. நிறைய அவார்டுகளை இந்த படம் வாங்கியிருக்கு. கருத்தம்மையா ஷீலா நடிச்சிருக்காங்க. பரிக்குட்டியா மது நடிச்சிருக்காரு. பழனியா சத்யன் அருமையா நடிச்சிருக்காரு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கருத்தம்மை ஏழ்மையான மீனவ குடும்பத்தில் மூத்த மகளாக பிறந்தவள். கருத்தம்மையின் தங்கைக்கு 12 வயசு இருக்கும். கருத்தம்மையின் தாய் சக்கி. கருத்தம்மையின் தந்தை செம்பன். மிக ஏழ்மையான குடும்பம். பணம் சம்பாதித்து சொந்தமாக ஒரு படகு வாங்கிவிட வேண்டுமென்று செம்பன் துடித்து கொண்டிருக்கிறான். அவன் நல்ல உழைப்பாளி. இளமையும் அழகும் கொண்ட கருத்தம்மை அதே ஊரைச் சேர்ந்த பரிக்குட்டியை காதலிக்கிறாள். பரிக்குட்டி மீன் கருவாடு மொத்த வியாபாரம் செய்யும் வசதியான முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவன். கருத்தம்மையின் மீது உயிரையே வைத்திருக்கிறான் பரிக்குட்டி. ஒரு முறை கருத்தம்மை பரிக்குட்டியை சந்திக்கும்போது தன் தந்தைக்கு படகு வாங்க உதவும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறாள். கருத்தம்மையின் சொல்லுக்காக பரிக்குட்டி கருத்தம்மையின் தந்தை செம்பனுக்கு சொந்த படகு வாங்க எந்த கையெழுத்தும் வாங்காமல் உதவி செய்கிறான். ஆனால் பரிக்குட்டி கருத்தம்மையின் தந்தை செம்பனிடம் ஒரு நிபந்தனை மட்டுமே வைக்கிறார். பிடிக்கும் மீன்களை தன் வியாபாரத்திற்கு கொடுத்து கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறார். கருத்தம்மையின் தந்தை படகு வாங்குகிறார். கருத்தம்மையும் பரிக்குட்டியும் மிகவும் சந்தோஷம் அடைகின்றனர். ஆனால் செம்பன் மீன்களை பிடித்த பிறகு பரிக்குட்டிக்கு கொடுக்காமல் தானே விற்று பேராசையினால் வேறு ஒரு புது படகு வாங்க பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறான். பரிக்குட்டி பலமுறை வந்து கருத்தம்மையின் தந்தையிடம் மீனோ பணமோ கொடுத்து விடும்படி கேட்கிறார். செம்பன் பரிக்குட்டியை அவமானப்படுத்தி உதாசீனப்படுத்த ஆரம்பிக்கிறார். காதலி கருத்தம்மைக்காக பரிக்குட்டி ஏதும் கேட்காமல் விட்டுவிடுகிறான். கருத்தம்மையின் தாய் சக்கிக்கு பரிக்குட்டி தன் மகளை காதலிப்பது தெரியும். கருத்தம்மையை அழைத்து தாய் சக்கி எச்சரிக்கை செய்கிறாள். அவனை விரும்பாதே. எப்படியும் நீ நம்ம மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும். பரிக்குட்டியை மறந்துடு என்று கடுமையாக கருத்தம்மைக்கு தாய் சொல்லிவிடுகிறாள். கருத்தம்மையின் தாய் சக்கியுமே கூட செம்பனிடம் கடனை பரிக்குட்டிக்கு திருப்பி கொடுத்து விடும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறாள். செம்பன் கேட்ட பாடாக இல்லை. கருத்தம்மைக்கும் தந்தையின் செயல் மனவேதனை தருகிறது. பரிக்குட்டிக்கும் கருத்தம்மையின் தந்தையின் திமிர் பிடித்த செயலால் எப்படியும் தன் காதல் கைகூடாது என்பது தெரிந்துவிட்டது. பரிக்குட்டி நன்றாக பாடுவான். கருத்தம்மையை மனதில் நினைத்து கொண்டு கடலை பார்த்து பாடிக்கொண்டே இருப்பான் பரிக்குட்டி. கருத்தம்மையும் பரிக்குட்டியும் அவ்வப்போது சந்தித்து கொள்வர். மிகவும் கண்ணியமாகவே பேசிக்கொள்வர். பரிக்குட்டியின் விரல் நுனி கூட இதுவரை கருத்தம்மையின் மீது பட்டது கிடையாது. செம்பன் கடலுக்கு சென்றபோது பழனி என்கிற ஒரு அனாதையை சந்திக்கிறான். பழனியோ பேரலையிலும் மிக திறமையாக படகில் சென்று எளிதாக மீன் பிடிக்கும் சாமர்த்தியசாலியாக இருந்தான். அதனால் பழனிக்கு தன் அழகு மகள் கருத்தம்மையை திருமணம் செய்து அவனை வீட்டோடு வைத்து கொண்டு அவன் திறமைகளால் மேலும் பணம் சம்பாதிக்கலாம் என்று திட்டம் தீட்டுகிறான் செம்பன். பழனியை வீட்டோடு மாப்பிள்ளையாக வைத்து கொள்ள எண்ணுகிறான் செம்பன். திருமணம் பேசப்படுகிறது. தனக்கு திருமணம் நடக்க விருப்பதை அறிந்த கருத்தம்மை பரிக்குட்டியை சந்தித்து அவனின் காலில் விழுந்து தன் இயலாமையை கூறி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறாள். திருமணச் சடங்குகள் நடக்க ஆரம்பிக்கிறது. இந்த கடற்புறத்து மீனவ பெண்ணை திருமணம் செய்ய வேண்டுமானால் 75 ரூபாய் பணம் கட்டித்தான் பெண் எடுக்க வேண்டும் என்று ஊர் பெரியவர் பழனியிடம் கேட்கிறார். அந்த பணம் கூட தன்னிடம் இல்லை என்று அனாதை பழனி சொல்லிவிடுகிறான். மகள் கருத்தம்மைக்கு இப்படிப்பட்ட ஒண்ணுமில்லாத பயலுக்கு திருமணம் செய்வதை எண்ணி கருத்தம்மையின் தாய் சக்கிக்கு உடல் நலமில்லாமல் படுத்த படுக்கை ஆகிவிடுகிறாள். மேலும் இடியாக திருமணம் முடிந்த கையோடு பழனி கருத்தம்மையை தன்னுடைய கிராமத்திற்கு அழைத்து சென்று விடுகிறான். தன் பேராசை எண்ணம் நிறைவேறாமல் போனதால் செம்பன் மகள் கருத்தம்மையை கூட வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறான். மரணப்படுக்கையில் இருந்த கருத்தம்மையின் தாய் சக்கி பரிக்குட்டியை அழைத்து மன்னிப்பு கேட்கிறாள்.
என் பொண்ணை தப்பாக நினைக்காதப்பா, அவள் எங்களுக்காக தான் பழனியை திருமணம் செஞ்சுக்கிட்டா. எங்களை மன்னிச்சிடு, எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. உன் கடனையும் கொடுக்காமல் என் கணவர் ஏமாற்றி விட்டார் என்று தன் இயலாமையை கூறி அழுகிறாள் கருத்தம்மையின் தாய் சக்கி. கணவனின் ஏழ்மையான குடிசைக்கு வந்த கருத்தம்மை சத்தியத்தை எண்ணி பரிக்குட்டியை பற்றியும் துளியும் எண்ணாமல் கணவன் பழனியின் மீது மிகுந்த அன்புடன் வாழ ஆரம்பிக்கிறாள். பழனியும் மனைவியின் மீது மிகுந்த காதலுடனும் அன்புடனும் இருக்கிறான். தன் சக்திக்கும் மீறி மனைவியை ஆசையாக பார்த்து கொள்கிறான் பழனி. ஆனால் மனைவியை தாய் வீட்டுக்கு மட்டும் அனுப்பவே இல்லை பழனி. பழனிக்கு செம்பனின் வீட்டோடு மாப்பிள்ளை திட்டத்தினால் மாமனாரை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிக்கிறான். இந்த நிலையில் கருத்தம்மையின் தாய் இறந்து விடுகிறாள். வீட்டிற்கு வந்து நோய்வாய்ப்பட்ட தன் தாயை கூட காண வராத மகள் கருத்தம்மையை தாயின் சாவிற்கும் கூப்பிடக்கூடாது என தந்தை செம்பன் கோபமாக சொல்லிவிடுகிறான். இதை அறிந்த பரிக்குட்டி கருத்தம்மையின் தாய் இறந்த செய்தியை கருத்தம்மைக்கு சொல்ல அவளின் கிராமத்துக்கு வந்து கருத்தம்மை பழனியின் வீடு எங்கே என்று விசாரிக்கிறான். கருத்தம்மையின் வீட்டுக்கு பரிக்குட்டி வந்தபோது பழனி வீட்டில் இல்லை, கடலுக்கு மீன் பிடிக்க சென்றிருந்தான். கடலுக்கு கணவன் மீன் பிடிக்க செல்லும் போது கரையில் காத்திருக்கும் மனைவி எந்த ஒரு ஆண் மீதும் மனதால் ஒரு கணம் கூட ஆசைப்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை அந்த மீனவ சமுதாயத்தில் இருக்கிறது. எனவே கருத்தம்மை குடிசையின் கதவை கூட திறக்கவில்லை. பரிக்குட்டியின் முகத்தை கூட பார்க்காமல் உள்ளேயே இருக்கிறாள் கருத்தம்மை. பரிக்குட்டி கருத்தம்மையின் தாய் இறந்த செய்தியை வீட்டின் வெளியில் இருந்தபடியே தெரிவிக்கிறான். வீட்டினுள் கருத்தம்மை அழுது புலம்பி தவிக்கிறாள். பிறகு கணவன் வீடு திரும்பியவுடன் தாயை காண போக வேண்டும் என்று கருத்தம்மை அழுகிறாள். பழனியோ தாயின் சாவிற்கு கூட கருத்தம்மையை தாய் வீட்டுக்கு போக அனுமதிக்கவே இல்லை. பரிக்குட்டி சாவு செய்தியை சொல்ல கருத்தம்மையை தேடி வந்த காலத்திலிருந்து கருத்தம்மையின் பழைய காதல் செய்தி அந்த ஊரில் பரவ ஆரம்பித்து விடுகிறது. கருத்தம்மை ஒருவனை காதலித்துவிட்டு வேறு ஒருவனை மணந்தவள், எனவே தூய்மையற்றவள். கடல் மிகவும் ஆபத்தானது. தூய்மையற்றவளை மணந்த பழனியையும் மீன் பிடிக்க அவனின் தொழில் கூட்டாளிகள் சேர்த்து கொள்வதை விட்டுவிட்டனர். பழனி தொழிலுக்கு செல்ல முடியாமல் வறுமையில் வாட ஆரம்பிக்கிறான். பழனிக்கு மீன் பிடிப்பதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. கருத்தம்மை வேறு கர்ப்பவதியாக இருக்கிறாள். ஊரார் என்ன சொன்னாலும் பழனி மனைவியை நம்பி நேசிக்க ஆரம்பிக்கிறான். கருத்தம்மையும் கணவனின் மீது பாசத்துடன் உண்மையாகவே இருக்கிறாள். கருத்தம்மை தன் தாலியின் தங்கத்தை கணவனிடம் கொடுக்கிறாள். தாலியின் தங்கத்தை வைத்து சிறு படகு ஒன்று வாங்கி பிழைக்க ஆரம்பிக்கிறான் பழனி. பெண் குழந்தை அழகாக பிறக்கிறது. அந்த சிறு படகு வாங்கவும் பழைய காதலிக்காக பரிக்குட்டிதான் கருத்தம்மைக்கு பணம் கொடுத்திருப்பான் என்று ஊரார் தூற்ற ஆரம்பிக்கின்றனர். பழனி வேதனையில் வாடுகிறான். இங்கு கருத்தம்மையின் தந்தை மனைவி இறந்தவுடன் ஒரு விதவையை இரண்டாம் திருமணம் செய்து கொள்கிறார். 20 வயது இளைஞனான தனது ஆண் பிள்ளையையும் தன்னுடன் அழைத்து வந்து செம்பனுடன் இரண்டாம் தாரமாக வாழ ஆரம்பிக்கிறாள் அந்த விதவை பெண். இப்போது செம்பனால் மீன் பிடிக்க போக முடியாமல் வருமானமின்றி தடுமாறி கொண்டிருக்கிறான். கருத்தம்மையின் தங்கையும் வேதனையில் வாடுகிறாள். கருத்தம்மையின் தங்கை பஞ்சமியை இரண்டாம் தாய் மிகவும் கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாள். பேராசை பிடித்து போன செம்பன் மேலும் ஒரு புது படகு வாங்க வேண்டும் என்று தன்னுடைய வீடு படகு எல்லாவற்றையும் அடமானம் வைத்து கடன் வாங்கி பணத்தை பெற்று வீட்டில் வைக்கிறான். ஆனால் அவனின் இரண்டாவது மனைவியோ பணத்தை திருடி தன்னுடைய 20 வயது மகனுக்கு கொடுத்து வேறு ஊருக்கு சென்று பிழைத்து கொள்ளுமாறு அனுப்பி வைத்து விடுகிறாள். இதை அறிந்த செம்பன் அவளை அடித்து விரட்டி விடுகிறான். இருந்த சொற்ப பணத்தை கொண்டு வந்து பரிக்குட்டியிடம் கொடுத்து விடுகிறான் செம்பன். செம்பனுக்கு இப்போது பணம் வீடு படகு எல்லாம் போனதால் பித்து பிடித்து விடுகிறது. பேராசையினால் தன் வாழ்க்கையை இழந்து விட்டான் செம்பன். கருத்தம்மையின் தங்கை வாழ வழியில்லாமல் அக்காவை தேடி சென்று விடலாம் என்று எண்ணுகிறாள். கடைசியில் அக்கா கருத்தம்மையிடம் வந்து தஞ்சமடைந்து விடுகிறாள் கருத்தம்மையின் தங்கை. அப்போது வீட்டில் பழனி இல்லை. அக்காவின் மகளை பார்த்து கொஞ்சி மகிழ்கிறாள் கருத்தம்மையின் தங்கை பஞ்சமி.
கருத்தமையை மறக்க முடியாமல் இங்கு வேதனையில் வாடுகிறான் பரிக்குட்டி. மீன் பிடித்துவிட்டு பழனி வீடு திரும்பும் போது படகுபுறத்தில் உள்ளவர்கள் அவனை ஏளனமாக அவனின் காதுபடவே பேசுகின்றனர். பழனிக்கு பிறந்த குழந்தை பரிக்குட்டியை போல அழகாயிருக்கு, அது பரிக்குட்டியோட குழந்தையாதான் இருக்கும் என்று வம்பு பேசுகின்றனர். அதை கேட்ட பழனி கோபமடைந்து அவர்களை அடித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறான். இங்கு வீட்டில் கருத்தம்மை தன் தங்கையிடம் ஊரில் உள்ள எல்லோரை பற்றியும் நலன் விசாரித்து கொண்டிருந்தாள். விதியின் வசத்தால் சரியாக பழனி உள்ளே நுழையும் தருவாயில் பரிக்குட்டி எப்படி இருக்கார் என்று தங்கையை கருத்தம்மை கேட்கிறாள். பழனிக்கு அந்த வார்த்தைகளை மனைவியின் வாயிலிருந்து கேட்டவுடன் இதயம் வெடித்து கோபம் கொப்பளிக்கிறது. திருமணமான நாளிலிருந்து கருத்தம்மையின் பழைய காதலனை வைத்து ஊர் பேசி பேசி பழனியை வாழவே விடவில்லை. கணவனை தவிர வேறு ஆண்மகனை மனைவி நினைத்துவிட்டால் கணவன் மீன்பிடிக்க செல்லும்போது ஆபத்தான கடலில் கணவன் உயிரை விட நேரிடும் என்ற நம்பிக்கை அந்த கடற்புறத்தில் ஆழமாக உள்ளது. இப்போது கருத்தம்மையின் அந்த பரிக்குட்டியை பற்றிய பேச்சை கேட்டவுடன் கோபம் தலைக்கேறிய பழனி, கருத்தம்மா நீ ஒழுக்கக்கேடானவள், இந்த குழந்தை கூட பரிக்குட்டியை போலவே இருக்கு, இது அவனுக்கு பிறந்தது தானே, இது பரிக்குட்டியின் குழந்தை தானே, நீ இன்னும் அவனை நினச்சிக்கிட்டு இருக்கியா, எனக்கு உன் கூட வாழ பிடிக்கவே இல்லை என்று கூறிய பழனி கோபத்தில் அந்த புயலிரவில் தன் சிறு படகை எடுத்துக்கொண்டு நடுக்கடலின் ஆழமான பகுதிக்கு சென்று சுழலில் மாட்டி இறந்தே விடுகிறான். அன்று இரவு கருத்தம்மையின் தங்கையின் அரவணைப்பில் நிம்மதியாக அந்த சின்ன பெண் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இவ்வளவு நாள் துளியும் பரிக்குட்டியை கருத்தம்மை நினைத்ததே இல்லை. தொடர்ந்து பரிக்குட்டித்தான் கருத்தம்மையை நினைத்து உருகி வாடி கொண்டிருந்தான். இப்போது கணவனின் கடும் சொல்லால் கருத்தம்மை மறந்து போயிருந்த பரிக்குட்டியின் எண்ணங்களால் தூண்டப்பட்டு வேதனையில் வாடுகிறாள். கருத்தம்மை பரிக்குட்டியை நினைக்க ஆரம்பித்தவுடன் அவளின் நினைவுகளால் ஈர்க்கப்பட்ட பரிக்குட்டி வாழ பிடிக்காமல் கடைசியாக ஒரு முறை கருத்தம்மையை பார்த்துவிட வேண்டுமென்று கருத்தம்மையை தேடி வருகிறான். வந்து கருத்தம்மையின் வீட்டருகில் பாடுகிறான். உடனே கருத்தம்மை பரிக்குட்டியை தேடி வந்து சந்திக்கிறாள். கருத்தம்மை பரிக்குட்டி இருவரும் ஒன்றாக கடலில் விழுந்து இறந்தே போகின்றனர். உண்மையான காதல் சாம்பல் பூத்த ஆள் நெருப்பாக மனதுள் மறைந்திருக்கும். அது முழுமையாக அணைய பல வருடங்கள் தேவைப்படும். கருத்தம்மையின் மனதில் பரிக்குட்டியை பற்றிய சிறு பொறி இருந்திருக்க வேண்டும். அந்த நெருப்பு பொறியை ஊராரும் பழனியும் கிளறி உயிரேற்றி நெருப்பாக்கி விட்டனர். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.